தரணீஸ்வரன் வாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகியிருக்காருங்க. பலத்த கரவொழியுடன் அவரை ஒரு வரவேற்பு கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தரணீஸ்வரன் செல்வம். நான் 2019 பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். 2019 முடித்த உடனே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னிங்கிறது, இதில் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது என்னோடய எய்மோட, எங்கள் அப்பா அம்மா என்னோடய மாமா முத்துகிருஷ்ணன் அவங்க மூணு பேரோட எய்ம் தான். நான் 2019 அந்த காலேஜ் முடிய போகிற ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்போது தான் எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் எங்கள் மாமா அவர் வந்து சீனியர் அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஏடியாக வந்து ரிட்டையர் ஆனார். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு, நீ நல்லா படிக்கிற, நீ படி, கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பண்ணார். அப்புறமே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நிறைய பேரோட காண்டாக்ட் கொடுத்து என்னை பேச சொன்னார். அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு தெரியும். 2019 எங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வேலையோட வெளியே வந்தேன். ரெண்டு கம்பெனியில் வேலையோட வெளியே வந்தேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்ன முதல் வார்த்தை, நீ போகிறத இருந்தால் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போ, இல்லைனா நீ வேலைக்கே போக வேணா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் முதல் வார்த்தை எனக்கு சொன்னார். அப்போலேருந்து இப்போ வரையும் 5 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட நீ படித்தது போதும், வேறு வேலைக்கு போ, வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக படித்தேன். நான் சேர்ந்த மொதல் அகாடமி சத்யாயாஸ் அகாடமி தான். 2019 ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் வேறு அகாடமி எங்கேயும் போனதில்லை. ஏன்னா இங்கே சத்யா அகாடமியில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. நமக்கு தேவையில்லாத ஒரு போதும் நமக்கு எப்பயுமே தரவும் மாட்டாங்க. அது ரெண்டு விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. 2019 ஜாயின் பண்ணும்போது நான் வந்து உள்ளே வந்தோடனே போகிறோம், 2 வருஷத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம், மாஸ்க் ஆடுறோம் அப்படின்னு தான் உள்ளே வந்தோம். வந்தக்கப்புறம் தான் ரியாலிட்டி புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு 2019 டிசம்பர் அன்றைக்கி ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. நாம் இன்ஸ்டியூட்டில் நல்லா படிப்போம், டாப் 10 டாப் 5 ரேங்கில் எக்ஸாம்லாம் போட்டு ரேங்க் எடுப்போம். வீட்டில் போயிட்டு பேக்கெல்லாம் அப்படியே கழட்டி போட்டு ஜாலியாக படுத்துருவோம். அப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாமும் போய் எழுதுவோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாது, எழுதுவோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நானும் அது பெருசாக எடுத்துக்கல. சரி, இந்த எக்ஸாம் போனால் என்ன, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், இந்த எக்ஸாம் போனால் என்ன, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், வரட்டும் வரட்டும்னு இருந்துச்சு. எப்போ நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது கடவுளுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாம்பு வைப்பார். அந்த மாதிரி எனக்கு 2 தடவை ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒன்று கொரோனாவில் வந்து எங்கள் அப்பா அஃபெக்ட் ஆனார். அந்த டைம் தான் எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பயமே வந்துச்சு. இதுவரை எல்லாமே அப்பா பார்த்துக்குவார், எல்லாமே அம்மா பார்த்துக்குவாங்க, எனக்கு அப்படி தான் அந்த கம்ஃபர்ட் சோன்லேயே வச்சுருந்தாங்க. எனக்கு எந்த விஷயம் வேணாலும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு நான் ஜாலியாக இருந்துருவேன். எல்லாமே அவங்க தான் பார்த்து பார்த்து பண்ணி தருவாங்க. அப்படி இருந்த பையனுக்கு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு நடந்துச்சு அப்படின்னா அவனால் லைஃப்பை ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எனக்கு லைஃப் பார்த்து ஒரு பெரிய பெரிய பயம் வந்துச்சு. ரெண்டாவது, அதே இந்த ஃபஸ்ட்டு கொரோனா வேவுக்கும் செகண்ட் கொரோனா வேவுக்கும் நடுவில் ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் இருந்துச்சு. அந்த பீரியடில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவருக்கு இந்த காலர் போன் வந்து ஃப்ராக்சர் ஆனக்கப்புறம் அவரால் சரியாக வேலை செய்ய முடியாது. அவர் பண்ணுறதோ லாரி வேலை, லாரி பட்டரை வச்சுருக்காரு. இதை டெய்லியும் பார்த்திங்கன்னா 30 கிலோ 40 கிலோ அசால்ட்டாக தூக்கணும், லாரி மேலே ஏறணும், இறங்கணும், அடியில் பூதணும், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவருக்கு ஒரு அடி போட்டவுடனே வேலை செய்ய முடியாது. அவரும் அந்த கஷ்டத்தெல்லாம் உள்ளே வச்சுட்டு டாக்ஸி புக் பண்ணி இங்கேருந்து பட்டறைக்கு போவார். அவரால் முடிஞ்ச லெஃப்ட் கையில் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ முடிஞ்ச வேலையெல்லாம் பண்ணுவார், திரும்பி வந்துடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் ரொம்ப பண கஷ்டமாயிடுச்சு. நல்லா இருந்த ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பித்தவொடனே வீட்டில் மூத்த பையனோ இல்லை பொண்ணோ பையனோ யார் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்மளால் ஒரு பாட்டாக எதுவும் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன் லைஃப்பில் சீரியஸாக அந்த டிஎன்பிஎஸ்சி தான் கிளியர் பண்ணும் அப்படின்னு. அந்த சமயம் தான் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வச்சு. அது வந்த நியூஸ்லாம் நமக்கு தெரியும், ஜென்ரல் இங்கிலீஷ் உள்ளே வெளியேன்னு விளாண்டுருந்தாங்க. உள்ளே இருக்குமா வெளியே இருக்குமா, நமக்கு ஜென்ரல் தமிழ் படிக்கிற அளவுக்கு தெரியாது, ஜென்ரல் இங்கிலீஷ் தான் அது. அந்த உள்ளே இருக்குமா வெளியே இருக்குமான்னு இது பண்ணுறக்குமே பயமாயிடுச்சு. என்னடா இந்த எக்ஸாம் இப்படி பண்ணுறாங்க, நமக்கு தெரிஞ்சது ஒன்று தானே, வேறு ஃபீல்டுக்கு நமக்கு போகிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் குரூப் ஜென்ரல் இங்கிலீஷ் வச்சாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரையும் சுதாகர் சார் நாங்கள் கொஞ்சம் சொல்லியே ஆகணும், அவர் நடத்தின மாதிரி வேறு எந்த இன்ஸ்டியூட்லேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் நடத்திருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அவர் ஒவ்வொரு ஷார்ட்கட்டும் செம்மையாக சொல்லி கொடுத்து இங்கிலீஷ்னால் அவ்வளோதான், இதுக்கு 95க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சார். நாங்கள் கேட்போம், சார் என்ன சார் ஒரு டாப்பிக்கில் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் மட்டும் தரீங்க, இது பத்துமா அப்படின்னா, தம்பி நீ இதை பார்த்துட்டு போ, நீ இதை 95 மேலே எடுக்கணும்னா எனக்கு கேள்வி கேளு அப்படின்னாரு. அதே மாதிரி 95 க்வெஷ்சன்ஸ் கரெக்டாக போட்டோம், ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயின்ஸ்னு வந்தக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகணும்னு தெரியும், மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் நம்ம எழுதியே ஒரு 4 வருஷம் பக்கம் இருக்கும், பேனா கையில் பிடிச்சி ஒரு ஃபுல் லைன் எழுதியே ஒரு 4 வருஷம் பக்கம் இருக்கும். திடீர்னு ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டேவே சேதா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேனா ஓட போய் உட்காந்தா ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க. 2019 நடந்த குரூப் 2 க்வெஷ்சன் பேப்பர் கொடுத்துட்டு 2.5 மணி நேரம் டைம் கொடுத்து எழுதுங்கட்டாங்க. கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. எப்படி எழுதுறது என்ன எழுதுறதுன்னு ஒன்றும் புரியல, இருந்தாலும் எழுதணும். அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 32 டெஸ்ட்டு மொத்தமாக, அந்த 32 டெஸ்ட்லேயும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எங்களை கைட் பண்ணி சத்யா சார் கூப்பிட்டு போனார். எந்த இன்ஸ்டியூட்லேயும் 32 டெஸ்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அத்தனை டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டு முடிச்சக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் சும்மா அகாடமியில் உட்காந்துருப்போம், கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், வண்டி ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகவும் முடியாது, அந்தளவு டெஸ்ட்டு வைப்பார். 32 டெஸ்ட்டு 2.5 மணி நேரம்
300 மார்க் எழுதணும். எதுவுமே சும்மா நம்ம மரப்பணம் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்கூலில் ஒப்பி எழுதுகிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம மைண்ட்லேருந்து வர்றது, நாலு விஷயங்கள் காதில் கேட்கறதுன்னு எழுதுறது அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தரையும் ஃபைன் டியூன் பண்ணி ஒவ்வொருத்தர் நல்லா எழுதுறவங்களால் கொஸ்டின் ஆன்சர் பேப்பர் வாங்கி அவங்க என்னென்ன மாதிரி போட்டிருக்காங்க, அவங்க நம்மளோட அந்த கொஸ்டின் அவங்க எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்து தான் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணி மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் கிளியர் ஆகியும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகிறப்போ கொஞ்சம் ரேங்க் கொஞ்சம் பின்னாடுறதுனால உள்ளே வருமா கிடைக்குமா கிடைக்காதான் ஒரு டவுட்டில் இருந்தோம். அப்போ சத்யா சார் சொன்ன வார்த்தை, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி கிடைச்சிது. நான் மே 21, 2022 ப்ரிலிம்ஸ் எழுதணும் இந்த எக்ஸாமுக்கு. மே 21, 2024 கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அலாட் பண்ணுற நான் வெளியே வந்தேன். இந்த ஜேர்னி 3 வருஷம் நல்லபடியாக முடிஞ்சதுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. நான் குவாலிட்டியை பார்க்குறதோட குவாலிட்டி தான் அதிகமாக பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சவங்க எல்லாமே நல்லவங்க. எல்லாமே நம்மளை விட்டு அவங்க கிளியர் பண்ணிடுவானோ அப்படின்னு நினைக்காம நம்மளோட அவங்களும் கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற நினைக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சலீம் அண்ணா, அடுத்து இளவரசன் அண்ணா, கோபி, அப்புறம் கவின் அண்ணா, யஷ்வந்த், தயாலன், இந்த மாதிரி நிறையா பேர், பிரதீபா, அவங்க எல்லாத்துக்குமே சந்திப்பண்ணா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் இப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்ஃபில் பண்ணி என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கீங்க. இந்த வெற்றி எந்த எனக்கானது மட்டும் இல்லை, எல்லாருக்கானதும். அதனால் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் கடைசியாக ஒருத்தர் சொல்ல மறந்துட்டேன், சத்யா சார். ஒரு அகாடமி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்து படிக்கிறவங்கள ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்காம நம்மளோட பிள்ளைங்க மாதிரி பார்த்து அவங்களுக்கு எது தரணும் தரக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டாக கொண்டு போய் அவங்களோட நல்ல இடத்துல நிற்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாத்துக்கும். இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். எங்கள் பையனை வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலே மேலே வரணும்னு எங்கள் பையனை நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு சொத்துலாம் பெரிய விஷயம் இல்லை. எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க. என் பையன் எங்கள் பொண்ணு வந்து ஆக்குபேஷன் தெரப்பி ட்ரைனிங் முடிச்சுட்டா இனி வேலைக்கு ஜாயின் பண்ண போகுது. எங்களுக்கு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பிள்ளைங்க தான். நாங்கள் இதை தான் பெரிய சொத்தாக நினைக்கிறோம். ஆனால் எங்கள் பிள்ளைங்களோ பையனோ நாங்கள் இது வரைக்கும் சம்பாரித்தது இவர் கஷ்டப்பட்டது எல்லாமே எங்கள் பிள்ளைங்க படிப்புக்காக தான் செலவு பண்ணோம். எங்களுக்காக நாங்கள் 1 ரூபா கூட எதுவும் எடுத்து வச்சுக்கல. ஆனால் இதுக்கு மேலே மேலே நல்லா வளரணும்னு தான் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். எங்கள் பையன் இந்த இதுலேயே என்னை வந்து அலாட்மெண்ட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தவுடனே எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப இது பண்ணாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு என் பையன் வருத்தப்பட்டுட்டே இருந்தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு உன இதுலேயே வாழ்த்தேன்னா நீ வந்து ரொம்ப அம்மா நம்ம ஃபஸ்ட்டு வேலை எடுத்துட்டோம் இதே போதுங்கிற மாதிரி உன் மனசில் பட்டுரும். நீ இன்னும் உனக்கு திறமை இருக்குது, நீ இன்னும் மேலே மேலே பெரிய ஆளாக வரணும். இதோட உன்னை நான் எந்த இடத்துல ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி உன்னை அன்பாக அணைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னோட வெற்றி எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் உன்னோட திறமைக்கு இன்னும் நீ பெரிய பெரிய வேலைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், கஷ்டப்பட்டு படிக்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. கஷ்டத்தை அதை ஒரு ஈஸியாக நினச்சிக்கிட்டு இஷ்டப்பட்டு படிங்க. கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காம இஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் அப்படி தான். நான் வந்து கஷ்டப்பட்டாலும் அதை வந்து வெற்றியாக கொண்டுட்டு போகணுன்னு தான் இது வரைக்கும் நான் படிக்கலை. எங்கள் வீட்டில் படிச்சுருக்காங்க, நான் படிக்கலை. எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் நான் படிக்க வச்சிட்ருக்கிறேன். இன்னும் படிக்கிறனாலும் நான் சரியும்பேன். ஆனால் குழந்தைங்களுக்கு ஒன்றுன்னா தன்னம்பிக்கை வேணும். ஐயோ முடியுமா முடியாதான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. முடியும், ஒரே ஏம் முடியும். இஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. இஷ்டப்பட்டு படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது இருக்காது. என்னோடய லைஃப்பில் நான் எடுத்த முயற்சி, நான் வந்து சிறு வயசுலேருந்தே ஒரு கூலிக்கு போயிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய டெவலப்மெண்ட் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிறேன். அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி என்னோடய திறமை. நான் வந்து எதையும் கஷ்டம்னு நினைக்க மாட்டேன், இஷ்டப்பட்டு தான் செய்வேன் எதையுமே. இப்போ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா இஷ்டப்பட்டு தான் போவோம், கஷ்டப்பட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள்லாம் மனசில் நினச்சி நல்ல முறையாக பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல முறையாக செட்டில் ஆகணும்னு நான் கும்பிட்ற ஐயப்பனை வேண்டிக்கிறேன்.